ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அறிமுகம் செய்வதிலேயும் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். வேதாகமத்தின் கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 திருச்சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த 7 திருச்சபைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் சொன்ன ஒரு செய்தி, காதுள்ளவன் கேட்க கடவன். மீதம் இருக்கின்ற 5 திருச்சபைகளுக்கு மனம் திரும்பு என்ற செய்தியை பரிசுத்த ஆவியானவர் அந்த திருச்சபைகளுக்கு தருகின்றார். 2 சபைகளிலே பிலதெல்பியா சபைக்கு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்ற செய்தியும், சிமிர்னா சபைக்கு மரண பரியந்தம் உண்மையாயிரு என்ற செய்தியையும் ஆண்டவர் கொடுக்கின்றார். அப்படியானால் அனைத்து மனிதர்களும் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும், தேவனுடைய சத்தத்தை கேட்டு மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி ஆண்டவர் வைத்திருக்கின்ற திறந்த வாசலை பயன்படுத்துவதற்கு உற்சாகத்தோடு பணியாற்ற வேண்டும். இறுதி காலம் வரைக்கும் மரண பரியந்தம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று இந்த 7 திருச்சபைகளுக்கும் அழகாக ஆண்டவர் ஆவியானவர் கற்பித்து தருகின்றார். ஆக காதுள்ளவன் கேட்க கடவன். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், திருச்சபைகளிலே எழுப்புதல் உருவாக்க வேண்டும். வேதத்தை சார்ந்து, வேதத்தை கற்றறிந்து, வேதத்தின் வழியாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து, ஆவியானுடைய முழு ஆளுகையின் மூலமாக தேவ சத்தியத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். திருச்சபையிலே எழுப்புதல் ஏற்படும் போது தேசத்துக்குள்ளாக நற்செய்தி பரவ வேண்டும். திருச்சபையிலே எழுப்புதல் தேசத்திற்கு நற்செய்தி, இதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமாக இருக்கின்றது. அந்தியோகிய திருச்சபையிலே சபையாக கூடி வந்தார்கள், ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதனுடைய விளைவு என்ன? பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆக அந்தியோகிய திருச்சபையிலே ஆண்டவர் ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அந்த திருச்சபையிலே நடந்த நிகழ்வு என்ன? அந்த திருச்சபையில இருந்து தேசமங்கிலும் உலகமங்கிலும் நற்செய்தியை எடுத்து செல்வதற்கு 2 மனிதர்களை தேவன் பிரித்தெடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. ஆக எழுப்புதல் ஏற்படும் போது, மனமாற்றம் ஏற்படும் போது, திருச்சபைகளிலே மாற்றங்கள் ஏற்படும் போது, திருச்சபைக்குள்ளாக ஆவியானவர் கிரியைகள் நடைபெறும் போது நடைபெறுகின்ற நிகழ்வு என்ன? அங்கிருந்து மனிதர்கள் நற்செய்தியை சுமந்து வெளியே செல்லுகின்றார்கள். திருச்சபையின் நோக்கம் என்ன? திருச்சபைக்கு வெளியே இருக்கின்றவர்கள் திருச்சபைக்குள்ளாக வர வேண்டும். இந்த உலகத்துக்குள்ளாக அவர்கள் செல்லும் போது உலகத்தை பற்றி பிடித்தவர்களாக அல்ல, உலகத்தில் இருக்கின்றவர்கள் மீது ஒரு தாக்கத்தை உருவாக்கி திருச்சபைக்குள்ளாக மக்கள் வர வேண்டும். இதுதான் ஆவியானுடைய அற்புதமான கிரியையாக இருக்கின்றது. இது ஆரம்ப கால திருச்சபை தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் எங்கெல்லாம் ஆவியானவர் ஊற்றப்படுகின்றாரோ அந்த திருச்சபைகளிலெல்லாம் இந்த விளைவுகளை நாம் காண முடியும். ஆவியானவர் அற்புதமான கிரியைகளையும் அவருடைய செயல்களையும் நாம் பார்க்க வேண்டுமானால் அந்த திருச்சபைக்குள்ளாக புதிய புதிய மனிதர்கள் வருவது மட்டுமல்ல, இங்கிருந்து அறிந்திராத இடங்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை சுமந்து செல்லுகின்றவர்கள் புறப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இதுதான் ஆவியானுடைய அற்புத கிரியையாக இருக்கின்றது. ஆக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது வேத சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கும் சத்தியத்தின் அடிப்படையிலே செயல்படுவதற்கும் தேவன் உங்களை அழைக்கின்றார். ஆக காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தெரிந்தெடுத்த வேத பகுதி 112 சங்கீதம். 112 சங்கீதத்தை மையமாக வைத்து உங்களோடு கூட கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் மிகவும் அருமையானவைகள். அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தைகள், சங்கீதங்கள் நம்முடைய வாழ்வுக்கு பயனுள்ளதாகவும் நம்முடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமானதாகவும் அமையும் என்பதனாலே சங்கீதங்களை காலைதோறும் நாம் அதை தியானிப்பதற்காக பயன்படுத்தி கொள்கிறோம். பல மனிதர்கள் பல காலகட்டங்களிலே இந்த கடவுளை நம்பி வாழ்ந்ததினால் அவருடைய வாழ்விலே கடவுள் செய்த அற்புதங்களை மையமாக வைத்து அவர்கள் அறிந்திருந்த மொழியிலே அழகிய விதத்தில் எழுதப்பட்ட கவிதைகள் தான் இந்த சங்கீதங்கள். இதில் 150 சங்கீதங்கள் இருக்கிறது. அதில் தாவீது எழுதிய சங்கீதங்கள் 77 சங்கீதங்களை தாவீது எழுதியிருக்கின்றார். 37 சங்கீதங்கள் பெயர் தெரியாதவர்கள் எழுதிய சங்கீதங்கள். 12 சங்கீதம் ஆசாப் எழுதிய சங்கீதம். எசேக்கியா எழுதிய சங்கீதங்கள் 10 என்று சொல்லுகின்றார்கள்.
ஒருவேளை நீங்கள் 120 சங்கீதத்தில் இருந்து 134 சங்கீதம் வரைக்கும் வாசித்து பார்க்கலானால் ஆரகோண சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இவைகளில் அந்த பெயர் இல்லாதவைகள் அனைத்தும் எசேக்கியா எழுதியது என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள். ஆக எசேக்கியா எழுதிய சங்கீதங்கள் 10, கோரா எழுதிய சங்கீதங்கள் 10, சாலமோன், ஏதான், ஏமான், மோசே எழுதிய சங்கீதங்கள் தலா 1 இருக்கின்றது. ஆக 112 சங்கீதங்கள் இருக்கின்றது. இந்த சங்கீதங்களில் 150 சங்கீதங்கள் இருக்கின்றது. இந்த சங்கீதங்களில் 112 சங்கீதம் நல்ல ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்துக்கு நான் கொடுத்திருக்கின்ற தலைப்பு பயம். பயம் என்ற தலைப்பை மையமாக வைத்து இந்த சங்கீதத்தை உங்களோடு கூட கடவுளுடைய வார்த்தையாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பயங்கள் இருக்கின்றது. நான் பயப்படுகின்ற காரியத்திற்கு நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம், நீங்கள் பயப்படுகின்ற காரியத்திற்கு நான் பயப்படாமல் இருக்கலாம். ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலேயும் வெவ்வேறு விதமான பயங்கள் இருக்கின்றது. கோபுரத்தின் உச்சிக்கு செல்வதற்கு சிலருக்கு பயம், பாதி வரைக்கு சென்று விடுவார்கள், அதற்கு பிறகு கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும், ஆக அதற்கு மேல் அவர்களால் செல்ல முடியாது. உச்சிக்கு செல்வதற்கு பயம். சிலருக்கு இருட்டை கண்டால் பயம், இருட்டில் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயம். சிலருக்கு தண்ணீருக்குள்ளாக இறங்குவதற்கு பயம். இப்படி பலவிதமான பயங்கள் இருக்கின்றது. அதிலேயும் சில பயங்கள் வினோதமான பயங்கள் இருக்கிறது. சிலருக்கு பல்லியை பார்த்தா பயம், அந்த பக்கமே போக மாட்டாங்க. சிலருக்கு கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயம், ஏன்னா அது அந்த ரெண்டு அந்த மீசையும் அப்படியே ஆடிட்டே இருக்கும், அதை பார்த்தா பயம். சிலர் ஃபேனுக்கு கீழே உட்கார மாட்டாங்க, அத்து விழுந்துட்டா என்ன செய்யறது. ஆக வினோதமான பயங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கின்றது. 400 விதமான பயங்கள் என்று சொல்லி மனோவியல் வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள். ஆக இந்த உலகத்தில் 400 விதமான பயங்கள் இருக்கின்றது. அதை 6 தலைப்புக்குள்ளாக அடக்கி விடலாம் என்று சொல்லுகின்றார்கள். வயோதிபத்தை குறித்த பயம் இருக்கும். அது ஒரு சிறுவனுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இளைஞனுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கண்ணாடிக்கு முன்பாக நிற்கும் போது தலையில் வெள்ளையாக தெரியும், தட்டுனா போகாது, ஏன்னா வெள்ளை முடி வர ஆரம்பிச்சிடும். இந்த வெள்ளை முடி வந்ததுக்கப்புறம் மனதுக்குள்ளாக முதுமையை குறித்த பயம் இருக்கும் என்று சொல்கிறார்கள். பிறகு சிலருக்கு நோயை குறித்த பயம் இருக்கும் என்று சொல்கிறார்கள். வியாதியை குறித்த பயம், புதுசு புதுசாக வியாதிகளை பற்றி கேள்விப்படும் போது பயம். பக்கத்து வீட்டில் ஒரு அக்காவுக்கு வயிற்று வலி, மருத்துவமனைக்கு போகிறாங்க, அதை உள்ள ஒரு கட்டி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதை பயாப்சிக்கு அனுப்புகிறாங்க. அந்த ரிசல்ட் என்ன சொல்லிச்சிட்டேன்னா கேன்சர்னு சொல்லிச்சு. செகண்ட் ஒப்பீனியனுக்கு இன்னொரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, அவங்களும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போது ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாச்சு. 1 வருஷம் ஓடி போயிடுச்சு. போன வாரத்தில் அவங்க செத்து போனாங்க கேன்சரில். இப்போ எனக்கு வயிற்று வலி வருது. என்ன வருது? ஒருவேளை அந்த அக்காவுக்கு இருந்த வயிற்று வலி எனக்கு இருக்குமோ? எனக்கும் கட்டின்னு சொல்லுவாங்களோ? கேன்சர்னு சொல்லுவாங்களோ? கடைசி நானும் செத்து போகணும் அப்படின்னு இந்த நோயை குறித்த பயம் இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். சிலருக்கு வறுமையை குறித்த பயம் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகமெல்லாம் ரெசஷன் என்று சொன்னார்கள், பொருளாதார நெருக்கடி, பொருளாதார வீழ்ச்சி என்று சொன்னார்கள். உலகம் முழுவதும் அதை சந்தித்தார்கள். ஆண்டுடைய கிருபையினாலே நம்முடைய தேசத்திலே அதிக பாதிப்பு இல்லாமல் கடந்து சென்றது. அந்த நாட்களில் பொறியியல் வல்லுநர்கள் அவர்கள் பணியாற்றிய கம்பெனிகள் அநேக இன்ஜினியர்ஸை திடீர் திடீர்னு வெளியே அனுப்பினாங்க. அலுவலகத்துலேருந்து வெளியே வரும்போது அழகான கவர் ஒன்று கொடுப்பாங்க. அந்த கவரை வீட்டில் வந்து பிரித்து பார்த்தா டெர்மினேஷன் லெட்டர் இருக்கும், உன்னை விடுவித்து விட்டோம் என்று சொல்லி அதில் கடிதம் இருக்கும். இப்படி கடிதங்கள் கொடுக்கப்படும் போது இருந்த இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு பயம், எனக்கு வேலை தப்புமா இருக்குமா? வறுமையை குறித்த பயம் இருக்கும் என்று சொல்கிறார்கள். பழிச்சொல்லை குறித்த பயம் இருக்கும் என்று சொல்கிறார்கள். என்பதனால் பொது வாழ்விலே பல நல்ல மனிதர்கள் ஈடுபாடு கொள்வதில்லை. ஒரே காரணம், பழிச்சொல், தங்கள் மீது அவசியமற்ற பழிச்சொல் வந்துவிடும் என்பதனாலே அதற்கு பயப்படுகின்றார்கள். இளைஞர்களுக்கு காதல் தோல்வியை குறித்த பயம் இருக்கும் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலருக்கு மரண பயம் இருக்கும் என்று சொல்கிறார்கள். நல்லதான் மழையிருப்பாங்க, ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக இருப்பார்கள். அவர் மரித்து போனார் என்று சொன்ன உடனே வேகமாக காரையோ பைக்கோ எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் வீட்டு வாசல் வரைக்கும் போவாங்க, வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க. ஏன்? மரித்து போன மனிதனை இல்லைன்னா டெட் பாடியை பார்க்குறதுக்கு பயம்.
ஆக இவ்விதமாக இந்த 400 விதமான பயங்களை 6 தலைப்புக்குள்ளாக அடக்கி விடலாம் என்று சொல்லுகின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட பயம் இருக்கின்றது. இந்த பயங்கள் எல்லாமே உலகத்திலே வருகின்ற பயங்கள். இது எங்கே இருந்து வந்தது, எப்போது வந்தது? நீங்கள் வேதாகமத்தை வாசித்து பாருங்கள். முதலாவது பயம் என்ற பதம் எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? ஆதியாகமத்தின் புத்தகம் 3:10 வசனத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆதாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டபோது பயந்து ஒளிந்து கொண்டான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய சத்தத்தை கேட்டபோது பயந்தான். ஏனென்றால் அவருடைய வார்த்தையை மீறிவிட்டதினாலும், அவருடைய வார்த்தைக்கு இணக்கம் தெரிவிக்காததினாலும், அவருடைய சொல்படி கீழ்ப்படியாததினாலேயும் அவனுக்குள்ளாக மறுபடியும் கடவுளுடைய சத்தம் வந்தபோது அவனுக்குள்ளாக பயம் ஏற்பட்டது என்று ஆதியாகமத்தின் 3:10 பார்க்கிறோம். இதுதான் வேதாகமத்திலே முதல் முறையாக பயம் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பயத்தை போக்க வேண்டுமானால் இன்னொரு பயம் தேவை என்றுதான் இந்த 112 சங்கீதத்திலே சங்கீதக்காரன் எழுதுகின்றான். என்ன பயம் அது? கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளிலே பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி 112 சங்கீதத்தை அழகாக அவர் துவங்குகின்றார். கர்த்தரை பற்றின பயம் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்குமானால் இந்த உலகத்திலே வருகின்ற பயங்கள் அனைத்தையும் அது புறம்பே தள்ளிவிடும் என்று வேதத்திலே இருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தரை பற்றின பயம் என்றால் அவர் என்னை அழித்து விடுவார் என்பதனாலா, அவர் எனக்கு வியாதியை தந்து விடுவார் என்பதனாலா, இல்லையென்றால் அவர் எனக்கு வறுமையை தந்து விடுவார் என்பதனாலா, இல்லையென்றால் நான் தனியாக தனிமைப்படுத்தப்படுவேன் என்பதனாலா, இல்லை என்றால் கைவிடப்படுவேன் என்பதனால் வருகின்ற பயமா? அப்படி அல்ல என்று வேதம் சொல்கிறது. 130 சங்கீதம் 4 வசனத்தை வாசித்து பாருங்கள். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 130 சங்கீதம் 4 வசனத்தில், உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. என்னை ஆண்டவர் மன்னித்திருப்பதனால் அவர் மீது எனக்கு பயம் வருகின்றது. அன்பு கலந்த பயம். இது மரியாதையின் அன்பினால் வருகின்ற பயமாக இருக்கின்றது. அவர் என்னை அழித்து போடுவார் என்பதனால் அல்ல, அவர் என் பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய பிள்ளையாக என்னை மாற்றியிருப்பதனால அவர் மீது எனக்கு ஒரு அன்பு கலந்த பயம் இருக்கிறதே, அந்த பயம் மற்ற பயங்கள் எல்லாவற்றையும் புறம்பே தள்ளிவிடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. இந்த அன்பு கலந்த மன்னிப்பின் அடிப்படையில் அவர் மீது கொண்டிருக்கின்ற அன்பினாலே ஏற்படுகின்ற பயம் இருக்கின்றதே, அந்த பயம் எப்படி வரும்? அவருக்கு நேராக திரும்பும் போது மட்டுமே அது சாத்தியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. ஏசாயாவின் புஸ்தகம் 55:7 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களால், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். தயாள குணமுள்ளவர், மன்னிப்பதிலே தயாள குணமுள்ளவர் என்று அழகாக ஏசாயா எழுதி வைத்திருக்கின்றார். மனம் திரும்புதலின் அனுபவம் தேவை என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு கற்றுத்தருகின்றது. தேவனுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ மனம் திரும்பி இருக்கின்றாயா? இந்த ஆண்டவரை சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? அவரோடு கூட உனக்கு நெருக்கமான உறவு உண்டா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை துவங்கும் போது 40 உபவாசித்து ஜெபிக்கின்றார். அப்படி உபவாசித்து ஜெபித்துவிட்டு முதலாவது செய்த பிரசங்கம் என்ன? மத்தியெழுத நினைச்சதுன்னு 4:17 வசனத்துல, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லுகின்றார். மனம் திரும்ப வேண்டும் என்பதே அவருடைய முதல் பிரசங்கமாக இருக்கின்றது. யோவான் ஸ்நானகன் ஆண்டவருக்கு முன்னாக வந்த தூதன், ஆண்டவருடைய வருகையின் வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட மனிதன், அவன் முதலாவது செய்த பிரசங்கம் என்ன? மத்திய எழுத நச்சினுள் 3:2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை அனுப்பி வைக்கின்றார். நீங்கள் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அறிவிப்பி வைக்கின்றார். அப்படி அனுப்பி வைக்கும் போது அவர்கள் செய்த முதலாவது பிரசங்கம் என்ன? மார்க் எழுதின நச்சினுள் 6:12 வசனத்துல, மனம் திரும்புங்கள் என்று சொல்லித்தான் அவர்கள் பிரசங்கம் செய்தார்கள். ஆக மனம் திரும்புதல் என்பது மிக முக்கியமான
அனுபவமாக இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் மையப்படுத்தி மக்கள் மத்தியில் பேசிக்கொண்டே இருந்தார். ஆக மனம் திரும்புதலின் அனுபவம் மிக முக்கியமான ஒன்று. லூக்கா எழுதின நச்சு நூல் 13வது அதிகாரம் 5 நீங்கள் வாசித்து பாருங்கள். பிலாத்து கலிலேயருடைய இரத்தத்தை அவனுடைய பலிகளோட கலந்தான் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து சொல்லுகின்றார்கள். அப்போது ஆண்டவர் பிலாத்துவை குறித்து தீர்மானம் சொல்லவில்லை, தீர்ப்பு சொல்லவில்லை, இல்லை என்றால் மரித்து போன அந்த கலிலேயர்களை குறித்து தீர்ப்பு சொல்லவில்லை. அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கின்ற மனிதர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால். அந்த வசனம் எப்படி சொல்லுகின்றது? இயேசு அவர்களுக்கு பிரதித்தரமாக அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கலும் அவர்கள் பாவிகள் என்று எண்ணுகிறீர்களா? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் இணைந்து விழுந்ததினாலே 18 பேர் மாண்டு போனார்களே, எருசலேமிலே வாழ்ந்த மனிதர்கள் எல்லாரை காட்டிலும் அவர்கள் பாவிகள் என்று எண்ணுகிறீர்களா? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று சொல்லுகின்றார். மரித்து போன மனிதர்களை குறித்து ஆண்டவர் தீர்ப்பு சொல்லவில்லை, மரித்து போன மனிதர்களுக்கு காரணமாக இருந்த மனிதர்களை குறித்தும் ஆண்டவர் தீர்ப்பு சொல்லவில்லை. வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆக மனம் திரும்புதலின் அனுபவம் என்பது மிக முக்கியமான அனுபவம். கிறிஸ்தவ வாழ்க்கையே அப்போதுதான் துவங்குகின்றது. மனம் திரும்புதலுக்கு பிறகுதான் ஒரு மனிதனுடைய வாழ்வில் கிறிஸ்தவ வாழ்க்கை துவங்குகின்றது. கிறிஸ்துவை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும் போதுதான் இந்த வாழ்வே துவங்குகின்றது. அப்படிப்பட்ட மனிதனுடைய மனதில் இருந்து ஆண்டவர் பயத்தை எல்லாம் நீக்குகின்றார். அடோனிராம் ஜட்சன் என்ற ஒரு தேவனுடைய மனிதர் பர்மா தேசத்திற்கு மிஷினரியாக தன்னை அர்ப்பணித்து புறப்பட்டு வந்த ஒரு தேவனுடைய மனிதர். 3 தன்னுடைய வீட்டிலே அநேக சிறு குழந்தைகள் அழைத்து வந்து அவர் பிரசங்கம் பண்ணினாராம். 3வது படிக்கும் போது வேதாகமத்தின் ஒரு அதிகாரத்தை அழகாக வாசித்து காண்பித்தாராம். அவருடைய பெற்றோர் தகப்பனார் போதகராக இருந்தார். அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, பிள்ளை இப்படி சிறு வயதிலேயே வேதத்தை கற்றறிந்து வேதத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு அவனுக்கு வாஞ்சி இருக்கிறதே என்று சொல்லி அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவன் பள்ளி பருவத்துக்குள்ளாக செல்லும்போது சிறந்த மாணவனாக இருந்தான். கணிதத்தில் மிகவும் தேர்ச்சி பெற்றவன். லத்தீன் கிரேக்க மொழிகளை துரிதமாக கற்றுக்கொண்டான். 16 ப்ரவுன் யூனிவர்சிட்டியில் அவன் கல்லூரியிலே காலடியை எடுத்து வைக்கிறான். பல்கலைக்கழகத்திலே காலடி எடுத்து வைக்கிறான். 3 அவன் படித்து வெளியேறும்போது முதன்மை பெற்ற மாணவனாக வெளியே வருகின்றான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விட்டது. கடவுளை குறித்த வைராக்கியம், கடவுள் மீது அன்பு கொண்ட குடும்பம், அந்த குடும்பத்திலே அவன் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கல்லூரியிலே அவனுடைய வாழ்க்கை மாற்றம் ஏற்பட்டது. அவனுடைய நண்பன் அவனுக்கு சரிசமமாக அறிவுள்ளவன், அவனுக்கு சரிசமமாக கல்வி கற்கக்கூடியவன். இவனிடத்தில் அதோனிராம் ஜட்சன் இடத்துல கடவுள் இல்லை என்பதை தெளிவாக சொல்லிவிட்டான். கடவுளை மனிதர்கள் கண்டடைய முடியாது, கடவுளோடு மனிதர்கள் உறவு கொள்ள முடியாது என்ற தத்துவத்தை அவனுக்கு கற்பித்து விட்டான். ஆக தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது பெற்றோரிடத்தில் இதை அதோனிராம் சொல்லுகிறார், கடவுளை பார்க்க முடியாது, கடவுளோடு உறவு கொள்ள முடியாது, கடவுளோடு ஐக்கியம் கொள்ள முடியாது, இது சாத்தியமில்லாத ஒன்று, இது மனிதர்களுக்கு சாத்தியமில்லை என்று பெற்றோரிடத்தில் பேசினதினால் பெற்றோருக்கு மிகவும் வருத்தம். இந்த குழந்தையை நன்றாக உருவாக்க யோசித்தோம், இப்படி பக்தியுள்ள மகனாக நாம் உருவாக்கினோம், ஆனால் இன்றைக்கு கடவுள் பக்தியே இல்லையே, கடவுளை குறித்த அந்த ஞானமும் இல்லையே என்று சொல்லி ரொம்பவும் வருத்தப்படுகின்றார். இவன் நல்ல அறிவாளியாக இருந்ததினாலே 2 ப்ரொஃபஷனை அவன் தேர்ந்தெடுக்கிறான். 1 வழக்கறிஞராக செல்ல வேண்டும், இல்லை என்றால் நாடக குழுவில் இணைந்து நாடகங்கள் உருவாக்க வேண்டும், கதைகள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவன் யோசிக்கின்றான். கடைசியாக நியூயார்க் பட்டணத்தில் இருந்த ஒரு நாடக கம்பெனியிலே தன்னை இணைத்துக் கொள்ளுகின்றான். அங்கு இருந்து இந்த கதைகள் எழுதுவது,
வசனங்கள் எழுதுவது போன்ற காரியங்களை செய்ய ஆரம்பிக்கின்றான். இந்த நாடக குழுவோடு பட்டணம் பட்டணமாக அவர்களோடு கூட பயணித்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் ஒரு பட்டணத்தில் அவர்கள் தங்கியிருக்கின்றார்கள். இரவு நேரத்தில் எல்லா காட்சிகளும் முடிந்துவிட்டது. இரவு நேரத்தில் படுக்கைக்கு செல்வதற்காக ஒரு அறைக்கு செல்கின்றான். அந்த விடுதியின் அறையிலே படுத்திருக்கும் போது இரவில் திடீரென்று அருகில் இருக்கின்ற அறையிலிருந்து பயங்கர சத்தம். என்ன சத்தம் அது? மரண சத்தம். மரணத்துக்கு போராடுகின்ற ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்கின்றான். அந்த அவல சத்தத்தை கேட்கின்றான். அதற்கு பிறகு அவனால் தூங்க முடியவில்லை. அடோனி ராம் ஜட்சனுக்கு தூக்கமே வரவில்லை. ஏனென்றால் அந்த சத்தம் அது மரண ஓலமாக இருக்கின்றது என்பதனாலே இரவு முழுவதும் தூங்கவில்லை. அதிகாலையிலே கண்விழித்து அருகிலே இருக்கின்ற அறைக்கு அவன் சொல்லுகின்றான், யார் இந்த சத்தத்தை போட்டுக் கொண்டிருந்தது? யார் இந்த சத்தத்தை, யார் இப்படி சத்தமிட்டுக் கொண்டிருந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காக அருகில் இருக்கின்ற அறைக்கு செல்கிறான். அந்த அறையை பார்த்தபோது அங்கே ஒரு மனிதன், மரித்த மனிதன் இருக்கிறான். அவனை பார்த்தபோது இவனுக்கு அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி? இவனுடைய நண்பன் மரித்து கிடந்தான். கடவுளை கண்டுகொள்ள முடியாது, கடவுளோடு ஐக்கியம் கொள்ள முடியாது, கடவுளோடு நீ பேச முடியாது என்றெல்லாம் அடோனிராம் ஜட்சனுக்கு கற்றுக் கொடுத்த மனிதன் மரணித்து இருக்கிறான். மரணத்தை சந்திப்பதற்கு முன்பாக அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதனாலே ஓலமிடுகின்றான், சத்தமிடுகின்றான். இப்போ அடோனிராம் ஜட்சனுக்கு பெரிய குழப்பம் ஆயிடுச்சு. இவ்வளவு பெரிய அறிவாளி, கடவுளை கண்டுகொள்ள முடியாது என்று சொல்லி நமக்கு கற்பித்துக் கொடுத்தவன், ஆனால் தன்னுடைய கடைசி மரணத்தை சந்திப்பதற்கு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறான், அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி இவருக்குள்ளாக அதிக குழப்பம். இப்படி 6 வாரங்கள் குழப்பத்தில் இருந்தார் என்று சரித்திரம் சொல்லுகின்றது. அந்த 6 வார குழப்பத்துக்கு பிறகு அவர் சிலுவைக்கு நேராக திரும்புகிறார். தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்கின்றார். கடவுள் இல்லை இல்லை என்று சொல்லி நான் பேச ஆரம்பித்தேனே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகின்றார். அந்த சமாதானம் அவரை ஆட்கொள்ளுகின்றது. அதற்கு பிறகு தன்னை ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுத்து இந்த உலகத்தின் ஏதாவது ஒரு பகுதியில் அருட்பணியாளராக நான் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்தியா தேசத்துக்கு நேராக வருகின்றார். இந்தியாவிலே ஒரு ஊழியம் செய்ய முடியவில்லை என்பதனால் அவர் பர்மா தேசத்துக்கு செல்லுகின்றார். அவருடைய வாழ்வில் வைத்திருக்கின்ற ஒரே நோக்கம் என்ன? நான் செய்கின்றது, நான் பேசுகின்றது அனைத்தும் ஆண்டவருக்கு பிரியம் தானா? இன்றைக்கு காலை துவங்கி மாலை வரைக்கும் நான் சொல்லுகின்ற சொற்கள், நான் பேசுகின்ற வார்த்தைகள், நான் செய்கின்ற செய்கைகள், மற்றவர்களோடு கொண்டிருக்கின்ற உறவுகள், இவைகள் அனைத்துமே ஆண்டவருக்கு பிரியம் தானா என்ற சிந்தையிலே அவர் வாழ்ந்ததினால அவர் சரித்திர புருஷனாக மாறிவிட்டார். தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்குவதில் தேவன் அவரை பயன்படுத்தினார். ஆக அவருக்குள்ளாக இருந்த கலக்கம், பயம், குழப்பம் எல்லாம் நீங்கி இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே அதற்கு பிறகு தன் வாழ்வின் முடிவு வரைக்கும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாயிருக்க வேண்டும் என்று வாழ்ந்து முடித்திருக்கிறார். அவருடைய மனதில் இருந்த அனைத்து பயங்களும் மாறிவிட்டது. ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று அறியப்படாத மக்கள் வாழுகின்ற தேசத்தை நோக்கி அவர் புறப்பட்டு வருகின்றார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய மனதிலே பயம் இருக்கிறதா? வினோதமான பயங்கள் உன்னை ஆட்கொண்டிருக்கிறதா? இப்படி இந்த உலகத்தின் பயம் உன்னை ஆட்கொண்டிருக்குமானால் இன்றைக்கு நீ தேவனுக்கு நேராக திரும்ப வேண்டும். இன்றைக்கு நீ சிலுவைக்கு நேராக திரும்ப வேண்டும். உன் பாவத்தை விட்டுவிட்டு தேவனுக்கு நேராக மனம் திரும்ப வேண்டும். உன் துன்மார்க்கத்தை விட்டுவிட்டு, உன் மீறுதல்களை விட்டுவிட்டு, உன் அக்கிரம சிந்தைகளை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு நேராக திரும்ப வேண்டும். உனக்காக ரத்தம் சிந்திய அந்த ஆண்டவருக்கு நேராக நீ திரும்புவாய் என்றால் உன் மனதில் இருக்கின்ற பயத்தை ஆண்டவர் மாற்றுவார். தொடர்ந்து எவைகளை குறித்த பயங்கள் என்பதை வருகின்ற நாட்களிலே நாம் சிந்திக்கவிருக்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பயம், எங்களை ஆட்கொண்டிருக்கின்ற பயம், உம்மை பற்றி பிடித்து கொள்ளும் போது அது விலகிவிடும் என்பதை அறிந்து ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பயத்தின் அடிப்படையில் இந்த நாளின் காலையிலே யாராகிலும் ராஜாவே கலக்கத்தோடும் வருத்தத்தோடும் பயத்தோடு இருப்பார்கள் என்றால்
பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆட்கொண்டு பயத்தில் இருந்து விடுதலை தந்து பரிசுத்த வாழ்வுக்கு நேராக அவர்களை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்து ஜெபங்களே, நல்ல பிதாவே, ஆமேன்.